பல்லாவரத்தில் நடு ரோட்டில் லாரி டிரைவர் டாக்டர் தம்பதியினரை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த 33 வயதான டாக்டர் மேகசியான் இவர் சேலையூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். அவரது மனைவி தாரணி இவரும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். பல்லாவரம் ரேடியல் சாலையில் பல்லாவரத்திலிருந்து துறைப்பாக்கம் நோக்கி இருவரும் சென்ற கார் மீது லாரி மோதியது. இதில் கார் சேதமான நிலையில் காரின் உரிமையாளர் லாரி டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு வர தாமதமான நிலையில் லாரியின் டிரைவர் லாரியை எடுத்துக்கொண்டு தப்பி செல்ல முயற்சி செய்துள்ளார். இதை கண்ட தம்பதியினர் லாரியை மடக்கி காவல்துறை வந்தவுடன் செல்லுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் லாரி டிரைவர் தம்பதியினரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகின்றது. பின்னர் லாரி டிரைவர் ஒரு படி மேலே போய் தம்பதியினரை சரமாரியாக தாக்கியிருக்கின்றார். இதை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளர் ஒருவரையும் தாக்கி செல்போனை பிடுங்கி உடைக்க முயற்சி செய்துள்ளார். இந்த வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் தாமதமாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களை விலக்கிவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் விசாரிக்கும் போதும் எந்தவொரு அச்சமும் பதட்டமும் இன்றி சிரித்துக் கொண்டே லாரி ஓட்டுநர் காவலரிடம் அலட்சியமாக பேசிக் கொண்டிருந்த காட்சி அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியாக அனுப்பிங்க. 5 minutes வெயிட் பண்ணுங்க. எல்லா ரெக்கார்டும் இருக்கு. யார் அடிச்சது? ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.